எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய லக்ஸரியஸ் கப்பலான டைட்டானிக் கப்பலை பத்தி தான். 10th April 1912 தான் இந்த கப்பல் சவுத் ஆம்டன் இங்கிலாந்துல இருந்து நியூயார்க்கு கிளம்பிச்சு. இந்த லக்ஸரியஸ் கப்பல்ல உலக பணக்காரங்கள்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் மேன், பிலிம் ஸ்டார், ஏகப்பட்ட நாட்டில் உள்ள மைக்ரன்ஸ் இந்த கப்பல்ல டிராவல் பண்ணாங்க. இந்த டைட்டானிக் கப்பலை ரன் பண்ணது 62 ஏஜ் சீனியர் கேப்டன் எட்வர்ட்ஸ் ஜே ஸ்மித் தான். இந்த டைட்டானிக் கப்பலோட லென்த் கிட்டத்தட்ட 269 மீட்டர் அண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா 53 மீட்டரா இருக்குது. அந்த காலத்திலேயே இந்த கப்பலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் US டாலர் செலவாயிருக்கு. ஆனா இந்த டைட்டானிக் கப்பலை இப்போ உள்ள ரேஞ்ச் படி பார்த்தா கிட்டத்தட்ட 400 மில்லியன் US டாலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டானிக் கப்பல்ல உள்ள டெக்கரேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிய பார்த்தாலே உலகத்துல உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்து போயிடும். இந்த டைட்டானிக் கப்பல்ல ஸ்டெயின்ட் கிளாஸ் மிரர், ஆர்னெட் வுட் பேனலிங், 2 கிராண்ட் ஸ்டேர்கேஸ், 1 இன்சைட் ஸ்விம்மிங் பூல், டர்கிஸ் பாத், எலக்ட்ரிக்கல் பாத், ஜிம், பிளே கிரவுண்ட், 4 ரெஸ்டாரண்ட், 2 பார்பர் ஷாப் அண்ட் மிகப்பெரிய லைப்ரரி ஃபெசிலிட்டியை இந்த கப்பல்ல வச்சிருந்தாங்க. இந்த டைட்டானிக் கப்பல்ல ஏகப்பட்ட சேஃப்டி ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி தான் உருவாக்குனாங்க. இதனால இந்த கப்பல் கடல்ல மூழ்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைட்டானிக் கப்பலை உருவாக்குனது ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி. இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடண்டா இருந்தது பிலிப் ஏஎஸ் பிராங்க்லின். அவரு இந்த டைட்டானிக் கப்பல் மேல ஏகப்பட்ட கான்பிடண்டா இருந்தாரு. இந்த டைட்டானிக் கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கின 2வது நாள்லயே இந்த டைட்டானிக் கப்பலுக்கு ஐஸ்பர்க் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த டைட்டானிக் கப்பல் அமெரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில ஏகப்பட்ட ஐஸ்பர்க் மவுண்டன் இருக்குதுன்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்த வார்னிங் ரேடியோ சிக்னல் மூலமா டைட்டானிக் கேப்டனான சுமித்துக்கு கொடுத்திருக்காங்க. அதனால டைட்டானிக் கப்பலோட கேப்டன் தன்னுடைய பாதையை மாத்தி அமைச்சு டிராவல் பண்ண வைக்கிறாரு. ஆனா டைட்டானிக் ஸ்பீட அவர் கம்மி பண்ணவே இல்ல. இந்த டைட்டானிக் இப்போதைக்கு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல இயக்கிட்டு இருக்காரு. அடுத்த 2 நாள் கழிச்சு, அதாவது 14th April 1912, மறுபடியும் ஐஸ்பர்க் சிக்னல் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு கொடுக்கறாங்க. இதே மாதிரி 6 தடவை கண்டினியூவா வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த தடவை டைட்டானிக் கப்பலோட கேப்டன் இந்த வார்னிங்கை அவரு இக்னோர் பண்ணிடுறாரு. ஆனா 14th April 1912 நைட் டைம்ல விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த டைட்டானிக் கப்பல்ல க்ரூஸ் நெட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அது எதுக்குன்னா, நைட் டைம்ல செகண்ட் ஆபரேட்டர் அதுல உட்கார்ந்து ஈஸியா கண்காணிக்கிறதுக்காக. முக்கியமா ஆப்போசிட் சைட்ல ஏதாவது ஐஸ்பர்க்ல டிராபிக் சிக்னல் ஏதாவது வருதான்னு பாக்குறதுக்காக கரெக்டா நைட் டைம் 11:35 இந்த க்ரூஸ் நெட்ல உட்கார்ந்து ஆபரேட் பண்றதா ரெட்ரிக் ஃபிளீட். இவர் இந்த நைட் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஐஸ்பர்க் மவுண்டனை பாக்குறாரு. பார்த்த உடனேயே இத பத்தி அவங்க சீனியருக்கு கம்யூனிகேட்டும் பண்றாரு. இந்த மெசேஜை பார்த்த உடனேயே ஃப்ரண்ட் லைன் ஆபீசரா இருக்கிற வில்லியம் முர்டக் அந்த டைட்டானிக் கப்பலை லெஃப்ட் சைடா போகிறதுக்கு ஆர்டர் கொடுக்காரு. ஆனா அவர் ஆர்டர் கொடுக்கிறது வந்து ரொம்ப டிலே பண்ணி கொடுக்கறாரு. அதனால சரியா 11:45 PM டைட்டானிக் கப்பல் இந்த ஐஸ்பர்க் மவுண்டன் மேல மோதுது. இந்த ஐஸ்பர்க் மவுண்டனோட ஹைட் பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மீட்டர் ஹைட்டா இருக்குது. இதோட வெயிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராஸ் 1.5 பில்லியன் டன்னா இருக்குது. இதனால டைட்டானிக் கப்பல் அடிப்பகுதியில ஏகப்பட்ட ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நொடியே இந்த டைட்டானிக்கோட கேப்டன் எட்வர்ட் ஜே ஸ்மித் இந்த கப்பலோட ஆர்கிடெக்ட் தாமஸ் ஆண்ட்ரூஸ் இத பத்தி செக் பண்றாங்க. அதுலதான் தெரிய வருது இந்த டைட்டானிக் கப்பல் கூடிய சீக்கிரத்துல இந்த கடல்ல மூழ்க போகுதுன்னு. அந்த ஹோல்ஸ் வழியா கடல் தண்ணி கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட கப்பலோட டவுன் லேயர், அதாவது 40% கடல் தண்ணிலேயே மூழ்கிருச்சு. இதனால சரியா 12 PM கேப்டன் ஸ்மித் அவங்க கோ ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஆர்டரும் கொடுக்காங்க. அது என்னன்னா, ரேடியோ சிக்னல் மூலமா ஹெல்ப் மெசேஜ பாஸ் பண்ணுங்கன்னு. இதனால சிக்னல் ஆபரேட்டரா இருக்கிற ஜாக் பிலிப்ஸ் கண்டினியூவா சிக்னலை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, யாராவது பக்கத்துல யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு. ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கழிச்சு அந்த ரேடியோ சிக்னல் பக்கத்துல இருக்கிற ஆர்எம்எஸ் கற்பத்தியாங்கிற கப்பலுக்கு சிக்னல் கிடைக்குது. இந்த சிக்னல் கிடைச்ச உடனே டைட்டானிக் கேப்டன் சுமித் அந்த கற்பத்தியா கேப்டன் கூட கம்யூனிகேட் பண்ணி ஹெல்ப்பும் கேட்கிறாரு. இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே ஆர்எம்எஸ் கற்பத்தியா கப்பல் டைட்டானிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உடனே கிளம்புறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஆர்எம்எஸ் கற்பத்தியா கப்பல் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த ஆர்எம்எஸ் கற்பத்தியா டாப் ஸ்பீட்ல வந்தா கூட டைட்டானிக் கப்பலை கிட்டத்தட்ட நெருங்குறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா அதுக்குள்ளயும் இந்த டைட்டானிக் கப்பல் ஃபுல்லா தண்ணிக்குள்ள முங்கிரும். இதனால கேப்டன் ஸ்மித் என்ன முடிவு எடுக்காருன்னா, இங்க
உள்ளவங்களை சேஃபா சேஃப் போட் மூலமா எவாக்குவேட் பண்ணணும்னு. இப்போ டைட்டானிக் கப்பலுக்குள்ள இருக்கிற லைஃப் போட்டை யூஸ் பண்றாங்க எவாக்குவேட் பண்றதுக்காக. ஆனா இந்த லைஃப் போட்ல வெறும் 65 மெம்பர் தான் சேஃபா டிராவல் பண்ண முடியும். டைட்டானிக் கப்பல்ல வெறும் 20 லைஃப் போட் தான் இருக்குது. இதனால கப்பல்ல இருக்கிற லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பிரையாரிட்டி கொடுக்கறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சேஃபா எவாக்குவேட் ஆகிறதுக்காக. இந்த டைட்டானிக் கப்பல்ல மொத்தமா 2500 பேர் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு இந்த சேஃப் போட் மூலமா 1200 பேர் சேஃபா எவாக்குவேட் ஆறாங்க. ஆனா மீதம் இருக்கிற 1500 பேர் இன்னும் அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா 2:20 இந்த டைட்டானிக் கப்பல் கடல்ல ஃபுல்லா மூழ்கி போகுது. இதுல இருந்த 1500 பேர்ல பாதி பேர் அந்த கடல்லேயே மூழ்கி இறந்தும் போறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க ஹைப்போதெர்மியால இறந்து போறாங்க, ஏன்னா இந்த கடலோட டெம்பரேச்சர் -2 டிகிரி செல்சியஸா இருக்குது. ஆனா இந்த டைட்டானிக் கப்பலை காப்பாத்த வந்த ஆர்எம்எஸ் கற்பத்தியா கப்பல் அந்த லொகேஷனை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 1 hour லேட்டா வந்ததுனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. லைஃப் போட் மூலமா எவாக்குவேட் ஆன 1200 பேர்ல 705 பேர் சேஃபா எவாக்குவேட் ஆகுறாங்க, அவங்க மட்டும்தான் உயிரும் பிழைக்கிறாங்க. இந்த டைட்டானிக் விபத்து ஆன பிறகுதான் எல்லா நாட்டிலையும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா தான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்டே தெரிய வருது இந்த உலக நாடுகளுக்கு. டைட்டானிக் கடல்ல மூழ்கிறதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பலுக்கு ரேடியோ வார்னிங் சிக்னல் கொடுத்தது SS கலிபோர்னியா ஷிப்போட கேப்டன் ஸ்டான்லி லார்ட் தான். இந்த ஷிப் டைட்டானிக் டிராவல் பண்ண இடத்துல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்துல தான் இவங்களும் டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா SS கலிபோர்னியா ஷிப் கொடுத்த ஐஸ்பர்க் வார்னிங்க டைட்டானிக் கேப்டன் ஸ்மித் இக்னோர் பண்ணதுனால இவ்வளவு பெரிய விபத்து உள்ளாயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா SS கலிபோர்னியா ஷிப் அவங்களுடைய ரேடியோ சிக்னலை கரெக்டா 11:45 ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அவங்க கொடுத்த ரேடியோ சிக்னலை SS கலிபோர்னியால வாங்க முடியல. SS கலிபோர்னியா ஷிப் மட்டும் அவங்களுடைய ரேடியோ சிக்னலை ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த டைட்டானிக் கப்பலை காப்பாத்திருப்பாங்க. SS கலிபோர்னியா ஷிப்பும் டைட்டானிக் ஷிப்பும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. SS கலிபோர்னியா அவங்களுடைய ரேடியோ சிக்னலை அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் ஆன் பண்ணி பார்க்காங்க. அவங்க ஆன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வருது இவ்வளவு பெரிய விபத்து நம்ம பக்கத்திலே நடந்திருக்குன்னு. ஆனா டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட் ஆனது இது மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுதான் தூத்துக்குடியை சேர்ந்த அறிவியல் மேதாவி விக்னேஷ் தான். அவரு தான் கண்டுபிடிச்சது என்னன்னா டைட்டானிக் கப்பல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வத்தை சாமி கும்பிடாததும் அவங்க குலதெய்வத்துக்கு கடாவட்டி பொங்கல் வைக்காததும் முக்கியமா அந்த டைட்டானிக் கப்பலுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை தொங்க விடாததான் காரணம்னு அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கண்டுபிடிப்பை உலக நாடுகளே வியந்து பாராட்டினாங்க. அதனால இனிமே எந்த டைட்டானிக் கப்பல் கண்டுபிடிச்சாலும் இந்த சேஃப்டி பிரிகாஷனை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு, பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பாக்கணும். அதுமே சின்ன நண்பர்கள் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்கள்.